பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். இணைப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எண்ணி 26 நாள் தான் இருக்கு. எடப்பாடி தன்னை ஆளுமை நிரூபிச்சாருன்னு எடுத்துக்கலாமா? என்னை நம்பி வந்தவர்களுக்கு சீட்டை கொடுத்துருங்க, நான் கூட தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட தினகரன் ஒரு இறங்கி வந்து ஒரு கட்சியுடைய நலனுக்காக அந்த நிலைப்பாட்டை எடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதிமுகவை தனியாக நிற்க வைத்து கிட்டத்தட்ட இணைப்புக்கு சாத்தியம் இல்லாமல் ஜெயிச்சு காமிச்சிட்டார்னா எடப்பாடி அசைக்க முடியாத சக்தி தான். முதலமைச்சர் பதவியும் வச்சுக்கிட்டாரு, இணை ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறாரு, முதல் வேட்பாளரும் ஆயிட்டாரு. இவர்களை சேர்க்காமல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கா, ஒரு ஆளுமை தானே சார்? கூட்டணி அமைத்ததே ஏதோ ஒரு வகையில பாஜக ஒரு திட்டம் தான், ஒரு அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தா திமுக கூட்டில் இருக்கணும், இல்லாட்டி அண்ணா திமுக கூட்டில் இருக்கணும். மீது எவன் எதிரில் நின்னாலும் அவன்லாம் பி டீம்னு சொன்னா இது ஜனநாயகத்தை இதை விட யாரும் கொச்சப்படுத்த முடியாது சார். அது சர்வாதிகாரம். கவர்மெண்ட்டை கவுத்துட்டீங்களே சார்? சார் ஒன்னாவது பார்ட் தான சார் டிஎம்கே, முக்கியமா இருந்தது காங்கிரஸ் தான் சார். அந்த பார்ட் கிட்டலாம் விடுங்க, தூக்கி தூர போடுங்க. அதுக்கான புள்ளி யார் சார் போட்டா? பிஜேபியை சேர்த்துட்டாங்க, 20 தொகுதி கொடுத்துருக்கு. பிஜேபிக்கு எத்தனை பர்சன்ட் சார் வாக்கு வாங்கியிருக்கு? தேசிய அளவிலையும் வளர்ந்துருக்கிற கட்சியா பாஜக இருக்கு, பல மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்கிறது, தமிழ்நாட்டுல ஒரு அதிர்வலையில் ஏற்படுத்திக் கொண்டு ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலயோ வேற வட மாநிலங்கள்ல எங்கேயாவது ஆளுங்கட்சியா இருக்கிறத காமிச்சு தமிழ்நாட்டுல அதிக சீட்டு வாங்குங்க. என்ன சார் உங்க கணக்கு? தன்னம்பிக்கை குறைவாக அவர் எடுக்கிற அத்தனை விஷயங்களை ஆளுமை ஆளுமை ஆளுமைன்னு மீடியா பேசுறது அபத்தம் சார். இது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ற வேலை. எண்ணெய் நிறுவனங்களே அந்த விலையை நிர்ணயிக்கும்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கி ஒரு யோகியமற்ற காரியத்தை முதல்ல தொடங்கி வச்சது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் யாரோட கூட்டணியில் சேர்ந்துகிட்டு இருக்கு? ரெண்டு கட்சியிலிருந்து வருகிற தோல் யார் தோளில் போட்டு வருகிறார்களோ அந்த ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள். அந்த துரோகம் செய்தவர்களுக்கு முட்டு கொடுத்தவர்கள் திமுகவும் அதிமுகவும். பாதி சவால் ஸ்டாலினுக்கு காத்திருக்கு. அவ்வளவு சுலபத்தில் திமுகவை நிம்மதியா தேர்தல் களத்தை சந்திக்க விடமாட்டார்கள் பிஜேபி. கம்புடையர் போடுவாங்க, மறவர் போட மாட்டாங்க, வன்னியர் போடுவாங்க, நாடார் போட மாட்டாங்க. இதெல்லாம் சொல்றது நல்லா இருக்கும், எதை வச்சு அளந்து பாத்தீங்க? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தார், அமமுகவோட கண்டிப்பாக நாங்கள் சேர மாட்டோம், அமமுக அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தார் SP லட்சுமணன் அவர்கள். இதே அரங்கத்தில் நீங்களே நான் பல முறை சொல்லியிருக்கிறீங்க, இணைப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எண்ணி 26 நாள் தான் இருக்குது, எடப்பாடி தன்னை ஆளுமை நிரூபிச்சாருன்னு எடுத்துக்கலாமா? அது இணைப்பு நடக்காதுன்னு சொல்கிறது ஆளுமைன்னு சொன்னால் அது இப்போதே தீர்மானிக்கல, எனக்கு உடன்பாடு இல்லை. தன்னுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடி உறுதியாக இருந்தார், அதை நம்ம மதிக்கிறோம், அதை நம்ம கவனிக்கிறோம். அப்படி சசிகலா அந்த எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்த சசிகலா அந்த ஒரு ஒரு பச்சையாக சொன்ன ஒரு இருமாப்போ ஒரு கர்வமோ ஒரு ஒரு அதிகார மமதி அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு
ஒரு தாய் அன்போடுன்னு அவங்க பாஷையில் சொல்கிற மாதிரி பார்த்தா, அம்மாவினுடைய குழந்தைகள் அம்மாவினுடைய தொண்டர்கள் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை பெங்களூர்லேருந்து சென்னை வர்ற முதல் நாள் அந்த நாள்லேயே பத்திரிகையாளர்கிட்ட பேசினார். திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்தணும்னா நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது, ரெண்டு பேர் தான் அண்ணா திமுக தொண்டர்கள், அமமுக தொண்டர்கள், இவங்க தான் அம்மாவின் தொண்டர்கள்னு அர்த்தம். இன்றைக்கி தேர்தல் குளத்தில் வந்தார், ஒரு ரெண்டு வாரம் அமைதியாக இருந்தார். ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெளியில் வர்றார். அந்த படத்துக்கு மரியாதை செலுத்திட்டு பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிற போது அதே வார்த்தையை திரும்பவும் சொன்னார். அம்மாவினுடைய தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை எதிர்கொள்ளணும், திமுகவை வீழ்த்தணும். அப்போது இரண்டு முறை தன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொன்ன பிறகு எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றாமல் அவரும் தொடர்ந்து உறுதியாக தான் இருந்தார். அதே ஜெயலலிதா பிறந்தநாள் அன்னைக்கு தினகரன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு ஒரு வார்த்தையை சொன்னார். பொதுவெளியில் ஒரு தலைவர் அப்படி தான் பேச முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்தது நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தது தான், இணைப்புக்கான முயற்சிகள் நடந்ததுன்னா அதுக்கு இணங்கி போவது தான் நிஜமான ஜெயலலிதாவுடைய தொண்டனுடைய கடமையாக இருக்கும். அதை சசிகலாவும் செஞ்சார், தினகரனும் செஞ்சாங்க. இல்லை நாங்கள்லாம் பெரிய ஆளுமை, நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சவால் விடாமல், தேர்தல் காலம், நம்மால் திமுக வந்துடக்கூடாது, நம்மால் அதிமுக தோற்றுறக்கூடாதுன்னு இரண்டு பேருமே தாங்கள் எந்த அளவுக்கு வர்ணிக்கப்படுகிறோமோ அந்த பிம்பத்தை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இன்னும் பச்சையாக சொன்னால் ஒரு படி இறங்கி வந்து கூட அந்த வார்த்தையை சொன்னாங்க. தினகரன் தியாகம் செய்வதாக சொன்னது என்ன? எனக்கு கிடைச்ச தகவல், இணைப்பு ஒன்று நடந்தால் எடப்பாடி பயப்படுவது ரெண்டு பேரை பார்த்து தான், சசிகலாவை பார்த்து தினகரனை பார்த்து. அவர்களால் தன்னுடைய பதவிக்கு, தான் அறிவிக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த தகுதிக்கு இடைஞ்சல் வருமோன்னு பயப்பட்டார். அதிமுக அமமுக இணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கான காரணத்தை நான் சொன்னேன். அதாவது தன்னுடைய நிலைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துருமோ, ஆபத்து வருமோன்னு பயப்படுறார் ரெண்டு பேரால், ஒன்று சசிகலா, ஒன்று தினகரன். அப்போ தினகரன் நான் தியாகம் செய்வதா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னணியில் என்னென்னா, என்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள வச்சு நான் அமமுகன்னு ஒரு கட்சியை தொடங்குறேன், அவருடைய நன்மைக்காக நான் அந்த இயக்கத்தை நடத்துகிறேன், அதன் மூலமாக ஜனநாயக ரீதியாக அதிமுக மீட்டெடுப்பேன் தான் ஒரு கோஷத்தை சொல்லிட்டு இருந்தார். அப்போ இணைப்புக்கு ஒரு முயற்சி நடக்கிற போது அதுக்கு இணங்கி போகிறது தான் ஜெயலலிதாவுடைய உண்மையான தொண்டனுடைய கடமையாக இருக்க முடியும். அதுக்கு இணங்கி போகிற போது நான் வருவது இடைஞ்சலாக இருந்தால் என்னை நம்பி வந்தவர்களுக்கு சீட்டை கொடுத்துருங்க, நான் கூட தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட தினகரன் ஒரு இறங்கி வந்து ஒரு கட்சியுடைய நலனுக்காக அந்த நிலைப்பாட்டை எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ தினகரன்கிற ஆபத்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தது. அப்போ சசிகலாங்கிற ஒரு ஆபத்து நீடிச்சிட்டு இருக்கிற போது நான் ஒதுங்குவதன் மூலமாக அதிமுக ஒற்றுமைப்படுமானால் நான் ஒதுங்கிக்கிறேன்ற வார்த்தை அந்த அறிக்கையில் இருக்குது. ஸோ இரண்டு தனக்கு எது ஆபத்துன்னு நினைச்சாரோ அந்த ரெண்டு பேருமே ஒதுங்கிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட நாங்கள் சேர்க்க மாட்டோங்கள உறுதியாக இருந்தார் எடப்பாடி. ஒரு வகையில் பார்த்தா இதைத்தான் நீங்கள் ஆளுமைன்னு சொல்கிறீங்கன்னா, தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதிமுகவை தனியாக நிற்க வைத்து கிட்டத்தட்ட இணைப்புக்கு சாத்தியம் இல்லாமல் ஜெயிச்சு காமிச்சிட்டார்னா எடப்பாடி அசைக்க முடியாத சக்தி தான், அப்போ தான் நீங்கள் ஆளுமைன்னு சொல்ல முடியும். ஒரு இணைப்பை தடுத்துட்டனாலே அதுக்கு பேர் ஆளுமை கிடையாது, அது தன்னம்பிக்கை குறைவானவருடைய தற்காலிக வெற்றி வேணால் நீங்கள் சொல்லலாம். இந்த அணியை ஜெயிக்க வச்சு மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றான்னா அவர் ஆளுமை. ஒருவேளை அதிமுக தோல்வியை தழுவினால் முழு முதல் காரணம் அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைச்சிட்டு போனதில் முதன்மையானவர் எடப்பாடி தாங்கிறது அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பேசுவோம், எடப்பாடி ஆளுமையாக தன்னம்பிக்கையோடு இருந்தாரா இல்லை தப்பு கணக்கு போட்டாரா நம்ம அப்போ பேசுவோம். ஓகே, இப்போ சசிகலா அம்மையாருடைய விலகல் குறித்து நீங்களே கூட உங்களோட வாதத்தில் சொல்லியிருந்தீங்க. சசிகலா அம்மையாருடைய விலகல் மூலமாக அதிமுகவுக்கு அது பலத்தை கூட்டுமா அல்லது குறைக்குமா உங்களுடைய பார்வை? எப்படி சார் கூட்டும்? அது கூட்டுன்னா நான் ஒதுங்கி இருக்கிறனால இணைச்சிக்கோங்க, என்னால் உங்களுக்கு ஆபத்து வராதுன்னு எடப்பாடிக்கு ஒரு மறைமுகமான மெசேஜ் அதில் இருக்குது. அதை நீங்கள் ஒரு துளி கூட மதிக்கலை. அதை பற்றி சசிகலாவும் கவலைப்படலை. ஒன்று கதவை போய் தட்டிகிட்டு இருக்கல, கார் எடுத்துகிட்டு போய் தலைமை கழக கேட்ட போய் இடிக்கலை, அமைதியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு நடந்த பிறகும் நீங்கள் அதை ஏற்றுக்கிடலைன்னா, ஏற்கனவே சார் அமமுக 5.5% ஓட்டை நிரூபித்து காமிச்சாங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் 12% வரைக்கும் பல இடங்களில் வாங்கி காமிச்சாங்க. அதிமுகவோட தோல்விக்கு அவர்கள்லாம் காரணமாக இருந்தாங்கன்னு கீழ்மட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு நல்லா தெரியும். ஸோ அது ஒரு இழப்பு ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, இந்த வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்த விவகாரம், வன்னியர் சமுதாயத்தை தவிர மீதி அத்தனை பெரிய சமுதாயங்களும் அதிமுக மூலம் கோபத்தில் இருக்கிறான், கொந்தளிப்பில் இருக்கிறான், கருப்பு கொடி ஏற்றிட்டு இருக்கிறாங்க, கோயிலில் போய் சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவை ஜெயிக்க விட மாட்டோன்னு, மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி சார்ந்த கவுண்டர் சமுதாயம் உட்பட அந்த தேவேந்திரோட வேளாளர்களுக்கு அந்த பட்ட வேளாளர் கொடுத்தது அந்த ஒரு சிங்கிள் பெயரில் அழைக்கப்பட்டது அந்த சமூகத்தின் பார்வையில் நியாயமாக இருக்கலாம், ஆனால் அது மற்ற சமூகத்தில் சில பேர் மத்தியில் கோபத்தை இருக்கு. இவ்வளவு நெகட்டிவ் இருக்கிற நேரத்தில் தேமுதிகவை நீங்கள் இழந்துட்டீங்க. ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை நிரூபித்து தக்க வைத்திருக்கிற ஒரு கட்சியை, உங்களிடம் இருந்த கட்சியை வேறு இழந்துட்டீங்க. இத்தனை பலவீனங்கள் இருக்கிற போதும் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தன்னம்பிக்கையா,
தப்பு கணக்காங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் பதில் சொல்லணும். சசிகலா அம்மையார் சார் அண்ணாதிமுகவுக்கு பலம் சேர்க்கும் இல்ல, அவங்க சொன்ன வார்த்தை எடுத்துப்போம். சசிகலா அம்மையார் சொன்ன வார்த்தை பாருங்க, அம்மாவின் தொண்டர்கள் திமுக தீய சக்தியை ஒழிக்க பாடுபடணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கட்சி அடிப்படையில் பார்த்தோம்னா பெரிய கட்சி அதிமுக இருக்கு. அமமுகவில் இருக்கவங்களும் அம்மாவின் தொண்டர்கள் அப்படின்னா சின்னம்மா அவர்களே சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம தீய சக்தி திமுகவை எதிர்ப்ப ஓட்டு போடுவோம். யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதிமுக தானே ஓட்டு போடுவாங்க. ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? திமுக ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொன்னார் சொல்லுங்க. எடப்பாடி கிட்ட இருந்து என்ன பதில் வந்தது சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல, எங்களை தேடி வரணும், அமமுக வரவேற்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. சசிகலா தினகரன் ஒன்னா இருக்கிற விஷயத்துக்கு எடப்பாடி அல்லது அவர் சார்பாக பேசிய ஜெயக்குமார் என்ன பதில் சொன்னார்? ஒற்றுமையை விரும்புகிற தொண்டன் எப்படி சார் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவான்? அண்ணாதிமுக தொண்டன் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுவான். நம்ம மறுக்கல, 10 பேர் இருக்கான, இன்னைக்கு 8 பேர் நம்பி கூட போடட்டும். இதையெல்லாம் செஞ்சு ஒரு தேர்தல் வெற்றிக்கு அது மட்டுமே போதாது. இன்னொன்னு, அப்படி போடுவாங்கன்னு எதிர்பார்த்து எடப்பாடி அந்த கருத்தை சொல்றார். ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் அவ்வளவு அனானப்பட்ட சசிகலா இறங்கி வந்து சொன்ன பிறகும் எடப்பாடி ஏற்க மறுக்கிறாரு. அப்ப நம்ம கட்சி அழிவுப்பாதை கொண்டு போக நினைக்கிறாரான்ற நிஜமான அண்ணாதிமுக நினைப்பானா மாட்டானா? அவ எப்படி மனசு வந்து எடப்பாடியை தேடி போய் போடுவான் சொல்லுங்க சார். தேர்தல் முடிவு வந்தா விவாதிக்க முடியும். இதெல்லாம் யூகங்கள் தான். அவன் அப்படியே 10-8 பேர் போடுவான்றதும் ஒரு யூகம். எடப்பாடி மீது தேர்தலுக்கு முன்பே கோபம் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுவும் ஒரு யூகம். எது நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி இது உங்களுடைய ஆளுமையை காட்டுறதா நீங்க சொல்றீங்க? இல்ல, கட்சியும் தக்க வச்சுட்டாரு, முதலமைச்சர் பதவியும் வச்சுக்கிட்டாரு, இணை ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறாரு, முதல் வேட்பாளரும் ஆயிட்டாரு. இவர்களை சேர்க்காமல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கா, அது ஒரு ஆளுமை தானே சார்? சார், இது எல்லாமே அவருக்கு தட்டுல வச்சு கொடுக்கப்பட்ட விஷயம். உங்களை நீங்கள் முன்னிறுத்தி இப்பதான் முதல் முறையா மக்களை சந்திக்க போறீங்க. சசிகலா போட்ட பதவி தான் அந்த பதவி, புரியுதுங்களா? இவரா ஒன்று தேர்ந்தெடுக்கல, இவர் சார்ந்த சமுதாயத்து எம்எல்ஏக்களை அந்த நேரத்தில் ஏற்றுக்கலைங்கிறத நான் அப்பவே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆட்சி அதிகாரம் சசிகலா கொடுத்தார், அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கிட்டார், பிஜேபி கிட்ட காலில் விழுந்தார், கட்டி பிடிச்சார், எல்லா விதமான சாகசங்களையும் செய்து பிஜேபியின் அரவணைப்போடு 4 வருஷம் ஆட்சி நடத்திட்டு போயிட்டார். இது உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும், ராமசாமினாலையும் முடியும், குப்புசாமினாலையும் முடியும். நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? குறைஞ்சபட்ச நிர்வாகத்திறமை இருந்தால், உங்கள் ஜாதக கட்டம் நல்லா இருந்தால் இது வரைக்கும் எல்லாரும் பண்ணிட முடியும். இப்பதான் நிஜமான ஆளுமைங்கிறத உங்களை நிரூபிக்கணும். இப்போ ஸ்டாலின் ஒரு பக்கம் கூட்டணியை கட்டமைச்சாரா, உங்களால என்ன பண்ண முடிஞ்சது சொல்லுங்க சார். இல்ல, பலத்தின் அடிப்படையில் தான் முடியும். நீங்க தேமுதிக அழைப்பை பத்தி பேசுறீங்க, நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க. தேமுதிக அதனுடைய முகமாக பலமாக திகழ்ந்தவர் மதிப்பு விஜயகாந்த் அவர்கள். அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல, ரொம்பவே சோர்ந்து போயிருக்கிறாரு. பிரேமலதாவும் அவங்களுடைய மகனும் தான் இருக்கிறாங்க. ஒரு குடும்ப கட்டமைப்பு கூட கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு இருக்கும்னு அவங்க தெரிஞ்சுக்க வேணாம். சரி, எடப்பாடியில் மண்ணை கவ்வாறு பேசுறது அரசியல் முதிர்ச்சியா? அதை பத்தி நீங்க குழப்பறீங்க. வெளியில போன பிறகு 1000 பேசுவாங்க சார், அதுக்கு நீங்க பதிலடி கொடுங்க. நான் என்ன கேட்கிறேன், 10% வச்சிருந்த தேமுதிக இன்னைக்கு 3% இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு தான் நாம தீர்மானிக்கிற இடத்துல நம்ம கிடையாது, அதை அளவிடுறதுக்கு கிடையாது. 3 வச்சுங்க சார், எதிர நீ சொல்ற மாதிரி 3 வச்சுக்கோ. அந்த 3% உள்ளது உங்களுக்கு இவ்வளவுதாங்க இருக்கு. விஜயகாந்தால பிரச்சாரம் பண்ண முடியாது, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்கன்னு புரிய வச்சு அந்த தேமுதிகவை தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஆளுமை. சும்மா ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பண பலத்தை வச்சுக்கிட்டு 4 வருஷம் ஓட்டிட்டாங்க பேர் ஆளுமை ஆளுமைன்னு சொன்னா உங்களை விட என்ன நான் விமர்சிக்கிறேன், எனக்கு புரியல. அதை நான் சொல்றது புரியுதா சார்? இந்த நிஜத்தை புரிய வச்சு அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஆளுமை. அவர் கூட்டணி விட்டு அனுப்பிச்சிட்டாரு, எடப்பாடி ஆளுமை ஆயிட்டாரு, கட்சியை சேர்க்க மாட்டேன்ட்டாரு, ஆளுமை ஆயிட்டாருங்கிறது அபத்தமான வாதம் சார். கட்சியுடைய எனக்கே கட்சியில வலிமை இருக்கு, உங்க கூட உதவி தேவையில்லை. அப்ப அதான் நான் சொன்னேன், அப்ப ஜெயிச்சு காட்டட்டும் எடப்பாடி, அதுக்கப்புறம் ஆளுமைன்னு சொல்லுங்க. இப்படி அவசரப்பட்டு தட்டை ஏந்திட்டு வராதிங்கன்னு சொல்றேன். ஆளுமை ஆளுமைன்னு சொல்ற அது ஒன்னு பேப்பர்ல எழுதி சட்டையில குத்திக்கிற விஷயம் இல்ல. ஆளுமைன்னு மக்கள் சொல்லணும், நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. விமர்சிக்கிற வகையில நானும் புகழ் பாடுற மாதிரி நீங்களும் ஆளுமைங்கிற வார்த்தையை சொல்லி கொடுக்கறது அல்ல. இல்ல, அந்த தவறு ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு கட்சி தன்னுடைய தேர்தல் காலத்துல எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னு 10% பலம் இருக்குன்னா 15% சொல்லிதான் முதல்ல பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. அவங்களும் 10% இருக்கிற போது 5 உங்களுக்கு இருக்குன்ற அவங்களும் ஆரம்பிப்பாங்க. எதிரணியும் எல்லா இயக்கங்களிலும் இருக்கு. திமுக நடக்காத கூத்தா சொல்லுங்க. திருமாவளவன் 2 பேச்ச புறக்கணிச்சார், வைகோ 1 பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்ட்டார், கே எஸ் அழகிரி போய் கண்ணீர் விட்டுட்டார், மார்க்சிஸ்ட் முரண்டு பிடிச்சாங்க 3 இத்தனையும் சரிப்படுத்தி கூட்டணியில் கையெழுத்து போட வச்சாரா இல்லையா ஸ்டாலின்? இதில் ஒரு துளி எடப்பாடி பண்ணான்னு ஒரு உதாரணம் காட்டுங்க சொல்லுங்க சார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10% உள்ளூர்த்துக்கிட்டு கொடுத்து கூட்டணியில் வச்சுக்கலையா? கூட்டணி இருங்க, நான் ஒரு வகையில் 23 இடங்கள்ல கட்டுப்படுத்திக்கிட்டாங்க, இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் அந்த எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சலுகையை அவர்கள் எதிர்பார்த்த நியாயமான விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு 10 தொகுதி குறைச்சி கொடுத்தார். ரைட்டு, அதன் காரணமாக மற்ற எல்லா சமுதாயமும் கொந்தளிச்சிருக்காங்களே, அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறாரா எடப்பாடி சொல்லுங்க?
அதிமுகவை தலைமை பொறுப்பு தாங்கி இணையாக தலைமை தாங்கி நடத்திட்டு போற ஒருத்தருக்கு விசாலமான பார்வை இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை சரி பண்ணிட்டு அதனால 10 சீட்டை குறைச்சிட்டேங்கிறது பேர் ஆளுமை அல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? தேர்தல் நிரூபிச்ச பிறகு குத்துங்க சார். ஒரு கூட்டணி அவரால் கட்டமைக்க முடியலையே. கருணாஸ் போயிட்டார், சாமி தவிமன் அன்சாரி போயிட்டார், தனியார் அரசு போயிட்டார், சரத்குமார் போயிட்டார், ஏசி சண்முகம் போயிட்டாரு. வெளியில வந்து திமுக ஆதரவு தெரிவிச்சவர் மறுநாளே திமுக ஆதரவு வாங்கிட்டாரு. அதனால கருணாஸ் ஏத்துக்கலாம் சரின்னு சொல்றீங்க. ஜெயலலிதா என்கிற ஊழல்வாதிக்கு இந்த நினைவு மண்டபம் கட்டுவதே தவறுன்னு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்ட பாமகவை எதுக்காக வச்சுக்கிட்டீங்க? நீங்கள் தெய்வமாக மதிக்கிற ஜெயலலிதா ஊழல்வாதி, அவருடைய படத்தை சட்டமன்றத்தில் திறக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சி பாமக எப்படி சேர்த்துக்கிட்டீங்க சொல்லுங்க சார். சார் அவங்க ஏற்கனவே திமுக ரெண்டு பேருமே மோசமா விமர்சனம் பண்ணாங்க. சரி, அப்ப கருணாஸ் மட்டும் உங்களை சொல்லிட்டாங்க இருக்க விமர்சிப்பீங்களா? சரி, தனியரசு உங்களை என்ன விமர்சிச்சார் சொல்லுங்க. பாமகவின் வாக்கு வங்கியும் கருணாஸ் வாக்கும் ஒப்பிடுறாங்க. சொல்ல வரல, ஒரு ஒரு கட்சியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு கருணாஸ் கொஞ்சோண்டு வாக்கு வங்கி வச்சிருக்கிற உங்க பாஷையில சொல்றேன், வெறும் 1000 ஓட்டு கூட வாங்க முடியாத கருணாஸ் தக்க வச்சு ரெட்டலையில நிக்க வைக்கன்னு சொல்ற தகுதி உங்களுக்கு இல்லையே. அவர்களுடைய கட்சியினுடைய கூட்டணி அவரே சொல்லியிருந்தாரு, என்னுடைய தலைமையில நான் வந்து முக்கியமான ஒரு கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கூட்டணியில யாரெல்லாம் சேருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பியது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு கட்சி வந்தது அசாதுதீன் ஓவைசியினுடைய அந்த கட்சி. அவரோடு கூட்டணி அமைத்து முக்கியமாக இஸ்லாமிய பெரும்பான்மை உள்ள மக்கள் வாழக்கூடிய பகுதியில் 3 சீட்டுகள் கொடுத்துருக்கிறாரு. ஓவைசியோட கூட்டணி அமைத்ததே ஏதோ ஒரு வகையில் பாஜகவின் ஒரு திட்டம் தான், ஒரு அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓவைசி திடீர்னு வந்தாருன்னு வெளி உலகத்துக்கு வேணால் தெரியல. எனக்கு கிடைச்ச தகவல் 2 மாதமாக தொடர்பில் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஒரு மாநிலமாக போய் ஒரு கால் பதிச்சுட்டே வர்றார் ஓவைசி. ஸோ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் போது நிச்சயமாக இங்கே எந்த மாதிரி கால் பதிக்கலாம், யாருக்கிட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கட்சி அப்ரோச் பண்ணுற போது அதை மதித்து ஏற்றுக்கிறது தான் எந்த தலைவனுக்கும் உரிய கடமையாக இருக்க முடியும். கொள்கை ரீதியோ நமக்கு ஒரு கட்சி இருக்கட்டும்னு நினைக்கலாம், ஏதோ அல்ல சிறுபான்மை சமுதாயத்தை நம்ம அரவணைக்கணும் அப்படின்னு இருக்கலாம். இப்போது தினகரன் ஏதோ அப்படி பார்த்தா நீங்கள் அதிமுக திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சியும் ஏ டீம் பி டீம்னு விமர்சிக்கலாம். நான் கமலஹாசனை பி டீம்னு சொன்னபோது கூட அதை கடுமையாக விமர்சித்தவன். அப்படிலாம் அவசரப்பட்டு யாரும் விமர்சிக்கக்கூடாது. அவர்கள் நடந்து கொள்கிற விதம், அவர்கள் வெளியிடுகிற கருத்துக்கள், அவர் கடைபிடிக்கிற மௌனங்கள் சில நேரங்களில் இதுவே மக்கள் மத்தியில் அவங்களை அம்பலப்படுத்திடும். ஏ டீம் பி டீம்ல அந்த கட்சியினுடைய ஆலயை வந்தான்னு கூட நீங்கள் எந்த தலைவனையும் சுட்டி காட்டி விமர்சிச்சிட முடியும். ஆனால் அவசரப்படக்கூடாது, ஜனநாயகத்துக்கு அது நல்லதில்லை. அப்போது இருந்தால் திமுக கூட்டில் இருக்கணும், இல்லாட்டி அண்ணா திமுக கூட்டில் இருக்கணும். மீது எவன் எதிரில் நின்னாலும் அவன்லாம் பி டீம்னு சொன்னால் இது ஜனநாயகத்தை இதை விட யாரும் கொச்சப்படுத்த முடியாது சார். அது சர்வாதிகாரம், ஆணவம், பெரியண்ணன் மனப்பான்மை. புரியுதுங்களா? ஒன்று என் கூட இல்லாட்டி இங்கே தேர்தலை விட்டு காணாமல் போயிடலாமா? கட்சியை கலைச்சிட சொல்லலாமா? தினகரனை கமலஹாசனை செய்யமான சொல்லுங்க சார். அவங்களோட செயல்பாடுகளை வச்சு தானே சார் மதிப்பீடு செய்யறாங்க. சொல்றாரு கமலஹாசன் தான் உண்மையான பாஜக பி டீம்ங்கிறாரு. அது கமல் அம்பலப்பட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன கவலை? நீங்க சொல்லவே வேண்டாம் சார், நீங்க பிரச்சாரத்துல கவனம் செலுத்துங்க. கமல் தானாகவே அம்பலப்படுவார். சூரப்பா விஷயத்துல அம்பலப்பட்டார்ல, அது மாதிரி இன்னொரு 6-7 விஷயம் சொல்ல ஆரம்பிக்கட்டும். கமலை புறக்கணிக்க போறாங்க மக்கள், நீங்க கவலைப்படுறீங்க. இது தினகரனுக்கு பொருந்தும், ஸ்டாலினுக்கு பொருந்தும். பாண்டிச்சேரியில் அந்த அரசு கவில காரணமானது யார்? திமுக தான் காரணம். கவிழ்த்தது பிஜேபியா இருக்கலாம். முதல் புள்ளிய ஸ்டாலின் போட்டது தப்பு. ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற கூட்டணி, நல்லா போயிட்டு இருக்கிற அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு தூபம் போடுற மாதிரி நாங்க தனியா நிப்போம்னு சொல்லி அங்க ஒரு கலாட்டாவை ஏற்படுத்தி பிஜேபிக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து செயல்பட வச்சிட்டீங்களே, கவர்மெண்ட் கவுத்துட்டீங்களே சார். சார் பாட்டு தானே சார் டிஎம்கே, முக்கியமா இருந்தது காங்கிரஸ் தான் சார். அந்த பாட்டுக்கிட்டலாம் விடுங்க, தூக்கி தூரம் போடுங்க. அதுக்கான புள்ளி யார் சார் போட்டா? அப்ப ஸ்டாலின் பிஜேபியுடைய எண்ணங்களுக்கெல்லாம் செயல்வடிவம் கொடுக்கறாங்க விமர்சிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? அரசியல் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பின்னணி சொல்லிட்டு இருக்க முடியாது, சொல்ல முடியும். மக்கள் மத்தியில எல்லாமே எடுபடாது. இல்ல, ஓவைசியின் செயல்பாடுகளை பார்க்கணும்ல சார். அவர் வந்து பீகார்ல, அதான் நான் சொல்றேன், அந்த ஓவைசி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருல, இங்க வந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். தமிழ்நாட்டின் நலன்கள் ஒன்ன கூட நான் அமல்படுத்த விட மாட்டேன் சொன்னார். ஓவைசி யாராவது ஏத்துக்கோனா? அவர் நம்புகிற உறுதி பேசுகிற முஸ்லீம் கூட ஏத்துக்க மாட்டான் சார். அவர் தமிழ்நாட்டு மண்ணை நேசிக்கிறவன் இங்க இருக்கிற முஸ்லீம். ஆமாவா இல்லையா? ஓவைசி என்ன சொல்றான்னு பாப்போம் சார்.
அப்போ தினகரனோட யாருமே சேரக்கூடாதா? இல்லை தினகரனோட சேரலாம் சார், ஆனால் தினகரனோட ஓவைசி சேர்த்ததே பாஜகன்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறது யாரு? சரி, அப்படி சொல்கிறவங்க வேறு ஏதாவது இஸ்லாமிய இயக்கங்கள் ஆப்ஷன் கொடுத்தாங்களா தினகரனுக்கு? இல்லை சார், பிஜேபி அனுப்புகிற ஓவைசியோட சேர்ந்துக்காதீங்க, திமுக மனசு வந்து, இல்லை மனிதநேய மக்கள் கட்சிக்கு அவங்களுக்காகவே மனசு வந்து, இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு அவங்களுக்காக மனசு வந்து தினகரன் வந்து நின்னாங்களா எங்களை சேர்த்துங்கன்னு? அவங்கள இடது கையால் புறந்தள்ளி விட்டு தினகரன் வலது கையால் ஓவைசியை அழைச்சிட்டு வந்தாரா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அணியை கட்டமைச்சாலும் தப்பு, கட்டமைக்கலனாலும் உனக்கு யாருமே நம்பி வரலன்னு கொச்சைப்படுத்துறது எந்த வகையில நியாயம்? இல்லை, அவர் தன்னோட தலைமையில் வந்து ஒரு முக்கியமான கூட்டணி அமையுன்ற வார்த்தையும் பதிவு பண்ணியிருந்தார் பிரஸ் மீட்ல. ஆனால் இன்னும் அது கட்டமைக்கப்படலைன்றது. இல்லை, நீங்கள் முக்கியமான கூட்டணின்னா திமுக அண்ணாதிமுக சேர்க்கறதுக்கு பேர் தான் முக்கியமான கூட்டணி, அது எப்படி சாத்தியமாகும்? பிஜேபியே சேர்த்துட்டாங்க, 20 தொகுதி கொடுத்துட்டாங்க. பிஜேபிக்கு எத்தனை பர்சன்ட் வாக்கு வங்கி இருக்கு? சொல்லுங்க. ஆளுங்கட்சி நான் கேட்கறது, இங்கே எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கு? தேமுதிகக்கு 3 குறைஞ்சிடுச்சு சார் அப்படின்னு கொஞ்ச நேரம் முன்னாடி பேசுனீங்களே, பிஜேபியோட வாக்கு வங்கி என்னன்னு எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, எவ்வளோ குறைவா தான் இருக்கும்? ஏன் அதை பதுங்குறீங்க? எதுக்காக சார் பதுங்குறீங்க? பதுங்கல சார், நடக்கிற உண்மையா சொல்லுங்க. பிஜேபி நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி எவ்வளோ? ஏற்கனவே 5% 3% நிரூபிச்சிருக்காங்க. அந்த 3+ தான், 2.5 இருக்கலாம், 3.5 இருக்கலாம். இன்னைக்கு அந்த கட்சி வளர்ந்துருக்குங்கிறதே நான் மறுக்க மாட்டேன். நிரூபிக்கப்பட்ட வாங்க வைக்கின்னு நான் உங்களை கேட்டேன். ஓகே, 3% வச்சுக்கோ. அப்போ 3% வச்சுக்கிற பிஜேபிக்கு 20 கொடுப்பீங்க, அதே 3% சொல்லப்படுகிற தேமுதிக 9 ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கட்சி எப்படி சார் நினைக்கும்? தேசிய அளவிலையும் வளர்ந்துருக்கிற கட்சியா பாஜக இருக்கு, பல மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலையில் ஏற்படுத்திக் கொண்டு வந்து ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலயோ வேற வட மாநிலங்கள்ல எங்கேயாவது ஆளுங்கட்சியா இருக்கிறத காமிச்சு தமிழ்நாட்டில் அதிக சீட்டு வாங்குங்க. என்ன சார் உங்க கணக்கு? தேசிய கட்சி, அதனால நான் உங்கள்ட்ட சொல்றேன். தேசிய கட்சின்னா அதுக்கு என்ன மரியாதை? அதை தான் சார் கொடுப்பாங்க. 20 அதிகங்கிறீங்க நீங்க இப்ப கொடுத்தது. அது உட்கட்சி விவகாரம். நான் சொல்றது, ஏதோ ஒரு வாக்கு வங்கி கணக்கு வச்சு பிஜேபிக்கு 20 பிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப தேமுதிக என்ன கணக்கு நடைபெறும்? நீங்க 9 ஆரம்பிச்சிங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் தவறு ரெண்டு பக்கம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். கேபி முனுசாமி நடந்துகிட்டது தப்பு, சில வார்த்தையில விட்டாருன்னு சொல்றாங்க. தேமுதிகவும் கடுமையா விமர்சிச்சது தப்பு. நாங்கள் இல்லைன்னா அண்ணாதிமுகங்கிற கட்சியே இல்லைன்னா அப்படி சொல்கிற தகுதி தேமுதிக கிடையாது சார். 2017 எங்களால் தான் ஜெயிச்சாங்க, நாங்கள் தான் பிரதான காரணம்னு சொன்னால் கூட உண்மை இருக்கு. அதில் கொஞ்சம் கூட்டணி சேர்ந்தது அது ஒரு பலம் தான், மக்கள் மத்தியில் பேசப்படுற அணியாக மாறிச்சு, வெற்றி சுலபமாச்சு. ஆனால் நாங்கள் இல்லைன்னா அண்ணாதிமுகவே இல்லைன்னு சொன்னால் எந்த அண்ணாதிமுக தொடர்ந்து மன்னிக்க மாட்டோம் சுதீஷை. அப்போ பணிந்து போயிருக்க வேண்டியது எல்கே சுதீஷும் தேமுதிகவும் தான். பணிந்துங்கிற வார்த்தையை நான் சொல்லலையே. தேர்தல்ன்ற வருகிறப்போ சாணிக்கைத்தனத்தை பயன்படுத்தணும், யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிடணும். சில எல்லா நினைக்கிற கருத்தை பூரா வெளியே சொல்லிட முடியாது, புரியுதுங்களா? பூட்டி அறைகளுக்குள் பேசப்படுகிற விஷயம் வெளியில் போகக்கூடாது. எதை பூட்டுற அறைக்குள்ளே பேசணும், எதை பொது வெளியில் பேசணும்னு குறைஞ்சபட்ச யதார்த்தங்களை புரிஞ்சிட்டு இருக்கணும், புரியுதுங்களா? இதைத்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இன்னார் இன்னார் தப்பு நான் சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிற வேலை நம்ம வேலை இல்லை. அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க சார், ஆனால் திமுக இன்னும் அறிவிக்கலை. அதிமுகவுடைய வேகம் திமுக விட்ட இல்லைன்னு பார்க்குறீங்களா? யார் சாதுரியமாக செயல்படுறாங்க நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் சார். நீங்கள் ஒரு அந்தந்த யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. இங்கே கட்சிகள் அதிகம், ஒரு ஒருத்தரையும் சரிப்படுத்தணும். ஒரு கட்சி கேட்குற தொகுதி இன்னொரு கட்சி கேட்பாங்க, புரியுதுங்களா? ஒரே தொகுதியே பல கட்சி. அதிமுக மொத்தமே 3 கட்சி வேலையை முடிச்சுட்டு போயிட்டீங்க. திமுக அப்படியா? ஜெயிக்க போகிற கூட்டணி ஒரு பேச்சு இருக்குது. அப்போ நம்ம விட்டா போச்சுன்னு ஒரு ஒரு கட்சியும் ஆசைப்படுவான், ஒரு தொகுதிக்கு ஒரு ஒருத்தரையும் சமாதானப்படுத்தணும். அது ஒன்றும் இது இல்லை. இப்போ இதே தான் நம்ம திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குது. சில கோபங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம், அந்த வருத்தம் பெருசாகலாம்னு யூகம் இருந்தது. அது எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வந்துட்டாரே ஸ்டாலின், அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் அவருக்கு நிறைய சவால்கள் இருக்குது, அது வேறு. இது வரைக்குமான பயணத்தை பார்த்தா தேர்தல் பயணத்தில் திமுக கடந்து வந்திருக்கிறதுக்கு அண்ணாதிமுக கடந்திருக்கு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கே. அவங்க கூட்டணியை கரைச்சிக்கிட்டே போகிறாங்க, ஒன்றொன்னா கலந்து போய்கிட்டே இருக்குது. திமுக அப்படி தான் நடந்திருக்கா? இந்த விஷயத்தை பற்றி மட்டும் இது வரைக்குமான நிகழ்வில் பேசுவோம். யார் வலுவாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். யார் தன்னுடைய ஆளுமையை காமிச்சிருக்கா? 2 இருந்த கூட்டணி யார் ஆளுமையை காமிச்சிருக்கா? ஸ்டாலின். எடப்பாடி ஆளுமை ஆளுமை சொல்லி எதை காமிச்சார்னு சொல்லி சொல்லுங்கள் சார். சசிகலாவை சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன், அது ஒரு ஆளுமையா சார்? தூக்கி தலையில் வச்சுக்கோங்க சார் அந்த கிரீடத்தை. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயிச்சு காமிச்சார்னா எடப்பாடி நிஜமாகவே நானே சொல்லுவேன், நிஜமாகவே தன்னை தன்னிகரற்ற தலைவராக உருவாக்கி காமிச்சான்னு சொல்லுவேன். தோல்வி அடைஞ்சா பொறுப்பேற்றுக்கணும்னு ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள். இப்போ விடக்கூடாது, விட மாட்டாங்க. இல்லை நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? யதார்த்தத்தை பேசணும் சார். எது ஆளுமை? தாராளமாக எடப்பாடி பழனிசாமி பாராட்டலாம், நானே கூட பாராட்டுவேன். 7.5% கொடுத்த போது சொன்னேன், மற்ற விஷயங்களை உறுதி காட்டிய போது அவரை பாராட்டியிருக்கிறேன். அமைச்சர் மணிகண்டன் ஒரே நாளையில் பதவி விட்டு நீக்கின போது ஒரு முதலமைச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பாராட்டினவன் தான் நான். பாராட்டுற விஷயத்த பாராட்டுறது தனி. தேர்தல்னு வர்றபோது தன்னம்பிக்கை குறைவாக அவர் எடுக்கிற அத்தனை விஷயங்களையும் ஆளுமை ஆளுமை ஆளுமைன்னு மீடியா பேசுறது அபத்தம் சார். இது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுற வேலை, அவருக்கு உதவி பண்ணுற வேலை இல்லை. இதை முதல்ல எடப்பாடியும் புரிஞ்சுக்கணும்.
தேர்தல் முடிவு எல்லாத்தையும் சொல்லும். சார், இந்த வேட்பாளர் பட்டியலே கூட பாமக பாஜக ஒதுக்கிய இடங்கள்லாம் கூட இன்னுமே ஒரு அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்கிறத நம்மளால களங்களை பார்க்க முடிகிறது. ரொம்ப முக்கியமாக ஒரு சில குறிப்பிட்ட சென்னையில் இருக்க தொகுதிகள்லாம் வந்து பாமக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கள நிலவரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்றாங்க உங்களுக்கு பார்வை. இது அண்ணாதிமுக அணியில் மட்டும் இல்லை, திமுகலையும் இந்த வருத்தங்கள் இருக்குது. நேற்று அறந்தாங்கல போராட ஆரம்பிச்சான் காங்கிரஸுக்கு கொடுக்காத திமுக. இது மாதிரி இன்னும் பல ஒட்டுமொத்த பட்டியல் வரட்டும், பட்டியலுக்கு பிறகு வேட்பாளர் வரட்டும், அதுக்கப்புறம் அதிருப்தியில் பாருங்கள். நான் தான் சொன்னேன் திமுக பாதி இதுவரை ஆளுமையோடு நிரூபிச்சிட்டான்னு சொன்னேன்ல ஸ்டாலின், இனிமேல் சவால்கள் தொடரும்னு சொன்னல, அதில் இதுவும் அடக்கம். வேட்பாளர்களை அறிவித்து அது கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் இவங்க கட்சி வேட்பாளராக இருந்தாலும் அதை அந்த தொகுதி தொண்டர்கள் முதல்ல ஏற்றுக்கிடணும். அதை ஒருவேளை கோபம் இருந்தால் அந்த கோபத்தை தவிர்க்கணும், புரியுதுங்களா? அது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை சரிப்படுத்தணும். இதெல்லாம் சவால்கள் நீடிச்சிருக்கு. இது அண்ணாதிமுகலையும் இருக்கும், திமுகலையும் இருக்கும். இப்போ என்னென்னா அண்ணாதிமுகவில் மிக அதிகமாக இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து வெளிவருகிற தகவல் எதுவுமே அண்ணாதிமுகவுக்கு சாதகமாக இல்லை, அங்கங்கே கொதிப்பு இருக்குது. அது புதுமுகங்களை போடுறது தான் ஜெயலலிதாவுடைய ஸ்டைலு. ஓகே, அண்ணாதிமுகனுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் பொதுமக்கள் புதிய வாக்காளர்கள் அண்ணாதிமுக நோக்கி வர்றதுக்கும் காரணமே நம்மளாலே சாதிக்க முடியும், நமக்கு ஒரு வாய்ப்பு அங்கே அந்த கட்சியில் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைந்த அந்த புதுமுகங்கள் தான். அண்ணாதிமுக இப்போ அந்த அதை செய்ய முடியல. அப்படியே கிட்டத்தட்ட 70-80% அறிவிச்சு விட்டாங்க. ஸோ ஒரு ஒரு கேண்டிடேட்டை மாற்றுறது கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லை. யாரெல்லாம் உங்களுக்கு சரி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ செம்மலையில் ஆரம்பித்து மணிகட்டன் வரைக்கும் எல்லாரையும் காலி பண்ணுறீங்க. தோப்பு வெங்கடாசலம் வரைக்கும் அவங்க சும்மா இருப்பாங்களா? இது வெளியே தெரிஞ்ச சில பேரை நான் சொல்கிறேன். சீட்டில் எம்எல்ஏவாக இருந்து சீட்டு கிடைச்சவங்க கிடைக்காத மட்டும் இப்போ பேசுகிறேன். இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் பொதுவாகவே நமக்கு ஒரு புது வாய்ப்பு வரும்னு நினச்சி ஏற்கனவே இருக்கிற முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட செயலாளர் காத்திருந்தவங்களாம் இன்றைக்கி என்ன முடிவெடுப்பாங்க? இதை சமாளிக்கிறது அண்ணாதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நீங்க கையில ரெடியா வச்சிருக்கிற அந்த ஆளுமைங்கிற மெடலை ரெடியா வச்சுக்கோங்க. இதெல்லாம் சமாளிச்சிட்டாருன்னா அப்புறம் கொண்டு நீங்க எடப்பாடிக்கு அதை மாட்டி விடலாம். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை இன்னும் வெளியிடாவதற்கு காரணம் பின்னணியில உதயநிதியினுடைய ஒரு அழுத்தம் இருக்கு. உதயநிதிக்கு சீட்டு கண்டிப்பா இந்த முறை கொடுத்தே ஆகணும், அவர் வந்து சேப்பாக்கத்தில் நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அவர் கொடுக்கப்படுகிறதா சொல்றாங்க. உங்க பார்வை இல்ல, உதயநிதி சேப்பாக்கத்தில் நிற்கணும்னு விருப்பப்பட்ட அந்த சீட்டை வாங்குறது ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு கிடையாது. இன்னொன்று, உதயநிதி என்கிற ஒரு நபருக்காக இந்த லிஸ்ட் லேட்டாங்கிறல்ல, இப்போதே அந்த மாதிரிலாம் விமர்சனங்களை வைக்க நான் தயாராக இல்லை. அதெல்லாம் நிஜமாக இருந்தால் நாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திமுகலேருந்தே ஒரு குரல் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் வச்சே சொல்கிற அளவுக்கு காலம் மாறிடுச்சு. அதனால் அதெல்லாம் உறுதியாகாத போது நாம் இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் அப்படி விமர்சனத்தை முன்வைப்பது, எந்த கட்சியை பற்றியும் வைப்பதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு லிஸ்ட்டு ஒரு நாள் சார், அவன் புதன்கிழமை சாயங்காலமே விட்டாங்க சார், வியாழக்கிழமை காலையில் ஆயிடுச்சு சார், திமுக விடலை சார், திமுக பலவீனமா சார், இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விமர்சனங்கள். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. எல்லாம் முடிஞ்சு களத்துக்கு வரட்டும், அங்கே வந்து ரெண்டு பேரும் மக்கள் மத்தியில் சில பிரச்சாரங்கள் வைக்கட்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு ஒரு ஒரு குடும்பத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் உட்பட பாதிக்கப்பட்டுருக்குறோம் தினந்தோறும் பெட்ரோல் போட முடியாமல். அதெல்லாம் நினைவுக்கு வரும். இதை யார் ஆரம்பிச்சு வச்சா? காங்கிரஸ் கட்சி தான். எண்ணெய் நிறுவனங்களே அந்த விலையை நிர்ணயிக்குன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கி ஒரு யோகியமற்ற காரியத்தை முதல்ல தொடங்கி வச்சது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் யாரோட கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு? திமுக. அந்த திமுகவோட கூட வர்ற போது படித்தவன் போகிற அது ஞாபகம் வரும். சரி, அந்த காங்கிரஸ் செய்த தவறுகளை, 60 ஆண்டுகளை காங்கிரஸ் செய்த தவறுகளை நாங்கள் 6 ஆண்டுகளை சரி செய்வோம்னு கோஷம் போட்டு வந்தீங்களே பிஜேபி, காங்கிரஸ் பண்ண அதே அயோக்கியத்தனத்தை பிஜேபி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது எண்ணெய் நிறுவனங்களே தான் விலையை உயர்த்துறாங்க, எங்களுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதே காரணத்தை இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய டாப் ஆஃபீஸியல்ஸும் இவங்க தான் அப்பாயின் பண்ணுறாங்க. என்ன சார், அப்போ அந்த பிஜேபி யார் கூட கூட்டிட்டு வரா? அதிமுக. அந்த அண்ணாதிமுக படிச்சா எப்படி பார்ப்பான்? புரிஞ்சுங்க, விஷயங்கள்லாம் அதுல தான் இருக்கே தவிர, உதயநிதிக்கு சீட்டு கிடைக்குமா, வியாழக்கிழமை லிஸ்ட் வருமா, புதன்கிழமை வந்துச்சே, இது ஏன் லேட் ஆகுது, அவர் கண்ணீர் விட்டாரு, கண்ணீரை தொடச்சாங்களா, பிஸ்கட் கொடுத்தாங்களா, ஜூஸ் கொடுத்தாங்களா, இதெல்லாம் சின்ன விஷயம் சார். களத்துக்கு வரட்டும், அப்ப பேசுவோம் நம்ம. யாரு பலமா இருக்கிறா, மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க, எப்படி தான் மார்க் போட்டாங்கன்னு போக போக தான் பேசணும். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். நிச்சயமாக. இறுதியாக ஒரு கேள்வி சார், மூன்றாவது சக்தியாக வந்து இந்த முறை எப்பயுமே அது வந்து ஒரு பிரதானமான ஒரு முக்கியமாக இப்போ கருதுபொருளாக இருந்தது கிடையாது, ஆனால் ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கும். இந்த முறை அந்த மூன்றாவது இடத்துல 3 பேர் இருக்கிறதா நான் முன்வைக்கிறேன், நீங்கள் எப்படி உங்களோட பார்வை சொல்லுங்கள். கமல் இருக்கிறாங்க, சீமான் இருக்கிறாங்க, டிடிவி சார் இருக்காங்க, இவங்க 3 பேரோட ரோல் இந்த முறை எப்படி இருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு ஒருத்தர் ஒரு நம்பிக்கை வச்சுதான் சார் களத்தில் இறங்குறாங்க. இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, 2 கட்சியிலிருந்து வருகிற தோல் யார் தோளில் போட்டு வருகிறார்களோ அந்த 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள். யார் 2 பேரும்? காங்கிரஸும் பிஜேபி. அந்த துரோகம் செய்தவர்களுக்கு முட்டு கொடுத்தவர்கள் திமுகவும் அதிமுகவும். இது மறுக்க முடியாத உண்மை. இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஆரம்பித்து காங்கிரஸ் பண்ண யோக்கியமற்ற காரியங்கள் எத்தனை எத்தனையோ. அது பொருளாதார விஷயத்தில் சிதம்பரம் இந்த நாட்டுக்கு, இந்த நம்ம மாநிலத்துக்கு செஞ்ச துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கணும்னு கொண்டாந்ததே சிதம்பரம் தான்.
இன்னைக்கு ஒரு ஒருத்த பாக்கெட்லேருந்து 300 ரூபா 200 ரூபா 500 ரூபா பேங்க்குக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. வருமானமே இல்லைன்னா நம்மளை சொல்லுறான், காசே இல்லைனாலும் மைனஸில் போட்டு வைக்கிறான். என் அக்கௌண்ட் உட்பட நான் பேசுகிற சொந்த அனுபவத்தை தான் பேசுகிறேன். இந்த வயிற்றை, ஏழைகளின் வயிற்றை சுரண்டுகிற இந்த காரியத்தை தொடக்கி வச்சதே சிதம்பரம் தான். அந்த காரியத்தை பிஜேபி அப்படியே கொண்டுட்டு வருது, தொடர்ந்து அமல்படுத்துது. சரிப்படுத்துவோன்னு சொன்ன பிஜேபி தொடர்றாங்க, இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அப்போ மூன்றாவது சக்தி யாரு, மாற்று சக்தி என்ன அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அது கமல்ஹாசனாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், தினகரனாக இருக்கலாம், அதிமுகவில் ஏற்கனவே கொதிப்பில் இருக்கிற இவர்களோட ஆளுமை இல்லைன்னு நினைக்கிறவங்க, இப்படி தப்பு தப்பாக முடிவெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க, சீட்டு கிடைக்காதவனுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் தினகரன் நோக்கி தான் போவாங்களே தவிர ஒருபோது திமுக நோக்கி போக மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. மாற்று நீங்கள் மூன்றாவது அணின்னு சொல்கிறது, ஒன்று ரெண்டுன்னு சொல்லி எண்ணிக்கைக்காக மூணுன்னு சொல்லலாம் தவிர, அவர் மாற்று தலைவர்கள்னு சொல்லலாம், மாற்று அணியினர்னு சொல்லலாம். அந்த மாற்று வாய்ப்பாக இருக்கிற சீமான், கமல், தினகரன் போன்றவர்களை ஒரு ஒரு செக்டாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதிமுக காரங்க ஒரு மாதிரி பார்க்கலாம், அதிருப்தியாளர்கள் ஒரு மாதிரி பார்க்கலாம், படித்தவங்க ஒரு மாதிரி பார்க்கலாம். இந்த கட்சியே சாராத சுமார் 40% மக்கள் தான் ஒரு ஒரு பொதுவான மக்கள் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறாங்க. அந்த 40% என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோமே, கொரோனா ஏற்படுத்திய தாக்கம், அந்த கொரோனா காலத்தில் இந்த அரசு எப்படி நடந்துக்குச்சு, மத்திய அரசு எப்படி நடந்துக்குச்சு, அப்போ மற்ற தலைவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நமக்காக யார் குரல் கொடுத்தாங்க அப்படின்லாம் யோசித்து அந்த 40% பேர் எடுக்க போகிற முடிவு தான் வெற்றி தோல்விகளை தீர்மானிங்க. நீங்கள் சொல்கிறீங்களா பிரதானம் திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற சொல்கிறது ஈஸி சார், இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஜென்ரல் பெர்செப்ஷன் திமுக வரும், கூட்டணி பலம் அதெல்லாம் வச்சு 10 ஆண்டுகாலம் இவங்க நடத்தின ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் இந்த 4 ஆண்டுகளாக இவங்க நடத்துகிற கூத்துக்கள் இதையெல்லாம் வச்சு திமுக வரும்னு சொல்கிறமே தவிர, ஸ்டாலினே கூட நாம் ஜெயிப்பது சுலபமல்ல அப்படிங்கிற வார்த்தையை ஜாக்கிரதையாக சொல்லிட்டு வர்றார். நான் அந்த வார்த்தையை ரொம்ப ரசிப்பேன். ஒரு தலைவன் அப்படி தான் பேசணும். நாம் இப்போவே ஜெயிச்சிட்டோம், போர்ட்ஃபோலியோ எடுங்க, கான்வாய் ரெடி பண்ணு, இப்படியெல்லாம் பேசுனா அது அவங்களே ஏமாத்திக்கிற மாதிரி அர்த்தம். அப்படி எச்சரிக்கையோடு செயல்படுறதா ஒரு தலைவனுடைய கடமை. அது ஸ்டாலின் மறக்கலை, இன்னமும் அதனால சொன்னேன் பாதி சவால் ஸ்டாலினுக்கு காத்திருக்கு. அவ்வளவு சுலபத்தில் திமுகவை நிம்மதியாக தேர்தல் களத்தை சந்திக்க விட மாட்டார்கள் பிஜேபி, மத்தியில் ஆளுகிற பிஜேபி. இதையெல்லாம் சமாளித்து யார் வெற்றி வர்றான்னு பார்க்கணும், இந்த மக்களின் மனங்களை யார் கவர போகிறான்னு பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள் தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த நேரத்தில் நிஜமாகவே ஒரு தேர்தலை போல் இன்னொரு தேர்தலில் நான் தொடர்ந்து சொல்லுவேன், மிக நிச்சயமாக இந்த தேர்தலும் ஒரு மாறுபட்ட சூழலில் நடக்குது. கொரோனா ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு ஒரு குடும்பத்தையும், அது இன்னமும் தொடருது. தடுப்பூசி முழுமையாக வந்து சேரலை, போடலாமா வேணாமா, போட்டவன்ல எத்தனை பேர் செத்தான்னு யோசிச்சு 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 பயமும் பீதியும் இன்னும் மக்கள் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஊசி கிடைக்குது, நம்ம போடலாமா வேணாமா என்ன செய்யறதுன்னு இன்னும் அந்த குழப்பம் தொடர்ந்துட்டு இருக்கு. இரண்டாவது அலை வருதுன்னு பயமுறுத்திட்டு இருக்கிறான். இவ்வளவு குழப்பமான ஒரு பீதி கலந்த மனப்பான்மையில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் பலவித தாக்கங்களை, இறக்கங்களை, ஏற்றங்களையும் கிடைக்காம மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்ம இப்போ யூகிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இல்லை மாற்றுத்தலைவர்கள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லை அதான் சார், நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சார் நீங்கள் அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன் மாற்றுத்தலைவர்கள் ஒருத்தர் ஜெயிக்கக்கூடாதா சொல்லுங்கள் சார். வாக்கு வங்கி ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆ, எந்த மீட்டரை வச்சு அளந்து பார்த்தீங்க? சைனா பஜாரில் வாங்கினீங்களா, பர்மா பஜாரில் வாங்கினீங்களா? அந்த மீட்டரை கடந்த கால வரலாறுகளை வச்சு தான் வாக்கு வங்கி அதிகம்னு சொல்கிறோம். இந்த வரலாறு என்ன சொல்லணும்னு முடிஞ்ச பிறகு பார்ப்போம். யாரையும் ஒன்று அது நான் சொல்கிறேன் இல்லையா, திமுக ஆட்சிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறேன், நீங்கள் சொன்னதா கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு சொல்கிறது யார், ஸ்டாலின் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சார், என்ன வேணாலும் நடக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், மக்கள் நல கூட்டணிங்கிறது ஒன்று அதிமுகவுடைய பி டீமாக இருந்ததா 1% வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்க வச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொன்னோம். அதே திமுக 2% ரோட்டில் ஜெயிச்சிருந்தா திமுக பி டீமாக இறக்கி வச்சு மக்கள் நல கூட்டணி மூலமாக ஆட்சி வந்துச்சுனா நம்ம இதே வாய் பேசும். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அதை விவாதிக்க முடியுமே தவிர, வேறு யாரும் அதெல்லாம் பெருசாக நான் சாணக்கியன் நிபுணன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் யூகம் பண்ண முடியாது. ஓரளவு கருத்துக்களை சொல்லலாம், இதை தான் நடக்கும், அவங்க இப்படி தான் போவாங்க, 1% ஓட்டு அகமுடையர் போடுவாங்க, மறவர் போட மாட்டாங்க, வன்னியர் போடுவாங்க, நாடார் போட மாட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறது நல்லா இருக்கும். எதை வச்சு அளந்து பார்த்தீங்க, நான் ஜாதிக்குள்ளே போக மாட்டேன், ஒரு ஒரு சராசரி மனுஷன், ஒரு ஏழை, ஒரு குடும்பம் என்ன பாடுபடுது, அந்த பாடுபடுறது அந்த அந்த ஏழ்மைக்கும் வறுமைக்கும் கஷ்டத்துக்கும் யார் காரணம்னு யோசித்து பார்த்து ஓட்டு போடணுங்கிறது தான் என்னுடைய பத்திரிகைகள்லாம் என்னுடைய பார்வையை தவிர, நீங்கள் என்ன ஜாதிக்கு வேணாலும் போடு, நீங்கள் என்ன ஜாதிக்காரனாலும் இருங்க, உங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை மனசில் வச்சு ஓட்டு போடணும் தான் ஒரு பத்திரிகையாளராக நான் திரும்பவும் வலியுறுத்த விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சார், பல விஷயங்களை வெளிப்படையாகவும் ஆழமாகவும் நேர்மையாகவும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன்